வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ், வாழ்க குருவே துணை. வாழ்க்கை மலரில் ஜனவரி 4ஆம் நாளில் உடல் உம்பல் இறை வழிபாடு என்ற தலைப்பில் மகரிஷி அவர்கள் கூறிய கருத்துக்களை பார்ப்போம். மகரிஷி அவர்கள் உடல் உம்பலில் மிக முக்கியமான கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். இவ்வளவு சாப்பிட்டால் போதும், நன்கு ஜீரணமாகும், உடல் நன்றாக இருக்கும் என்று தெரிந்தும் நம்ம அளவோடும் முறையோடும் சாப்பிடுவோம். ஆனால் சுவையாக இருக்கிறது என்று அதிகமாக சாப்பிட்டுட்டோன்னா ஜீரணிப்பதற்கு வேண்டிய அதிகமான அமிலம் எங்கிருந்து கிடைக்கும்? பற்றாக்குறையின் காரணமாக தான் நமக்கு உணவு செரிக்காமல் தேங்கி போகிறதுனால புளித்து போகிறது. அது வயிற்றில் புண்களை உண்டாக்குகிறது, துன்பம் தருகிறது. மனிதன் அறியாமையால் செய்யும் தவறுகள் தான் நாம் துன்பப்படுகின்றோம். அந்த வகையில் மகரிஷி அவர்கள் இந்த உடல் உம்பலை பற்றி மிக சிறப்பாக கூறியிருக்கிறார்கள். மேலும் திருமூலர் திருமந்திரத்தில் உடலை பற்றி கூறியிருக்கிற பாடல்கள், உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே என்று அற்புதமாக கூறியிருக்கிறார்கள். இன்னொரு பாடல்களிலும் கூறியிருக்கிறார்கள், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று இந்த இரண்டு பாடல்களிலும் திருமூலர் உடல் உம்பலை பற்றி மிக சிறப்பாக கூறியிருக்கிறார்கள். அந்த வகையில் மகரிஷி அவர்களும் உடல் உம்பல் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது இறை வழிபாடுக்கு. இறையின் ஆற்றலால் தான் எல்லாம் வந்து சரியாக நடக்கிறது. நம்ம ஆசையினால், மறதியினால், இறைவனின் செயலை மறந்ததுனால அதிகம் சாப்பிட்றோம். அது அதிகமாக சாப்பிடும்போது இறைவனுடைய செயலில் குறுக்கிட்டோம், அந்த உறுப்புகளெல்லாம் கெட்டு போகிறது. அதன் விளைவாக துன்பத்தை நாம் அனுபவிக்கின்றோம். இறையருளால் எல்லா செயல்களிலும் கலந்து சரியான பலனை தந்து கொண்டு தான் இருக்கிறது. நாம் அதை தடுத்ததுனால தான் துன்பத்தை அனுபவிக்கின்றோம். இதை தெரிந்து கொண்டோம்னா இறைவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று முன்னோர்கள்லாம் சொன்னது தவறாகாது. செய்தால் துன்பம் தான் வரும், இந்த மாதிரி செய்தோம்னா சரியாக செய்தால் இன்பமே நிலைக்கும். இந்த உண்மையை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இறையுணர்வு, அந்த அப்படி செய்யும் பொழுது இறையுணர்வு நம்ம பெறலாம். அதற்கு ஏற்றவாறு இந்த உடலுக்கு உணவு, ஓய்வு, உடலுறவு, எண்ணம், உழைப்பு, இந்த ஐந்தையும் யாரும் அலட்சியம் செய்யாமலும், அதிகமாக அனுபவிக்காமலும், முரணாக அனுபவிக்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். உடல் நலமாக அப்பொழுது தான் இருக்கும், மனமும் அமைதியடையும். அப்படி அறிவின் தெளிவோடு உடலை நலமாக வைத்து கொள்வது வந்து இறை வழிபாடு. இந்த வகையில் மகரிஷி அவர்கள் நம்ம உடலை மிக ஆரோக்கியமாக பாதுகாத்துணுமா, அதுவே வந்து இறை வழிபாடு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மகரிஷி அவர்கள் ஒரு பாடல்களில் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து என்ற புத்தகத்தில் ஒரு பாடல் கூறியிருக்காங்க, உருவங்கள் கோடான கோடியாய் அவை உள்ளும் புறமும் அரூபமாய் ஊடுருவி நிரந்தியங்கும் ஒரு சக்தி உயிராகும் இயற்கையாகும் கடவுளாகும். இவ்வாறாக நம்ம உடம்புக்குள்ளே இறைவன் குடிகொண்டிருக்கான் என்று மகரிஷி அவர்கள் இந்த பாடலின் மூலமாக கூறியிருக்காங்க. அந்த வகையில் நம்ம உடலை பேணி காப்போம். வாழ்க வளமுடன் அருத்தந்தை அவர்கள்.